रवि रिकॉर्डिंग स्टार्ट करते हैं इसको। அனைவருக்கும் வணக்கம். கோவை ஈகோவர்சிட்டி சார்பாக வேளாண் பள்ளியிலிருந்து நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் கோவை ஈகோவர்சிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கோவை ஈகோவர்சிட்டி இது வந்து ஒரு கற்றலுக்கான வழித்தடம். இது ரவீந்திரநாத் தாகூரோட கற்றல் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது ஒருவரின் தேவைக்கேற்ப கற்றல் மற்றும் கற்பித்தல், அது மூலமா ஒரு வளமிக்க சமுதாயத்தை கொண்டு உருவாக்குறது தான் இந்த கோவை ஈகோவர்சிட்டியோட முதன்மை நோக்கம். சோ அதனால இதை இரண்டு வகையான பள்ளிகளா பிரிச்சிருக்கோம். ஒன்னு வேளாண் பள்ளி, இன்னொன்னு முறைசாரா பள்ளி. வேளாண் பள்ளியில வந்து விவசாயிகளுக்கு தேவையான நிகழ்ச்சிகளும், முறைசாரா பள்ளியில ஒவ்வொருத்தவங்களும் எந்த விதத்துல தனித்துவம் பெற்றிருக்காங்களோ அதை வந்து அதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அந்த முறைசாரா பள்ளியும் நடத்திட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம கிட்ஸ் அண்ட் யூத்ஸ் அவங்கள வந்து அவங்களோட எதுல ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்காங்களோ அதை ஆதரிக்கிறதுக்காக யூத் ஸ்டாக் அண்ட் கிட்ஸ் ஸ்டாக் அதுவும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். வாரம் வாரம் இந்த இதுல இருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அத அந்த வரிசையில இன்னைக்கு வந்து வேளாண் பள்ளியில இருந்து நடக்க போற நிகழ்ச்சி தான் இது. இதோட டாபிக் நேம் என்ன அப்படின்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரி சீட்ஸ் கலெக்ஷன் சேவிங்ஸ் அண்ட் செல்லிங் டெக்னிக்ஸ். இதை நம்ம வழங்குறது யாரு அப்படின்னா, டாக்டர் சாரி என் கார்த்திக் டி ஃபார்ம். இவர் பேசிக்கலி ஒரு ஃபார்மசிஸ்ட். இவர் தன்னோட ஃபார்மசிஸ்ட் ட்ரைனிங் அப்போ டெய்லி இவங்க கையாளுற நோயாளிகளை கண்டு அதுல ஏற்பட்ட தாக்கத்தினால ஏன் இந்த பிரச்சனைகள், நிறைய நோய்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு அவர் சிந்திச்சு, சோ உணவு முறைகள்ல ஏற்பட்ட மாற்றத்தினாலதான் இதெல்லாம் நடைபெறுதுன்னு, சோ நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள், நாட்டு காய்கறிகள் எல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு அவ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தானே விளைவிச்சு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாட்டு சர்க்கரைகள், மரச்செக்கு எண்ணெய், அவரோட சொந்த நிலத்திலே விளைவிச்ச மஞ்சள் மூலமா மஞ்சள் பொடிகள், அப்புறம் சுக்குமல்லி தேநீர் பொடி, இது எல்லாத்தையுமே தயாரிச்சு அங்க உள்ள மக்களுக்கு விற்பனை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரை பீர்க்கங்காய் இந்த மாதிரி நம்ம நாட்டு காய்கறிகள்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை கல்டிவேட் பண்ணிருக்காரு அவர் சொந்த நிலத்துல. தற்பொழுது வரைக்கும் 300 வகையான மூலிகை செடிகளை வந்து அவர் வளர்த்துட்டு வந்துருக்காரு. சோ அவர் தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண வந்திருக்காரு. சோ எல்லாரும் அதை நம்ம கேட்போம். கேட்டு முடிச்சுட்டு சந்தேகம் இருந்தா எல்லாருமே வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணி கடைசியில உங்க சந்தேகத்தை கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களோட பெயர் மற்றும் போன் நம்பரை வந்து நீங்க எங்களுக்கு சேட் பாக்ஸ்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களோட குரூப்ல நாங்க உங்களை சேர்த்துட்டு வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எல்லா நிகழ்ச்சிகளை பற்ற தகவல்களையுமே நாங்க வந்து அதை தெரிவிப்போம். சார் நீங்க இனி பேசலாம். கார்த்திக் சார் கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். என்னுடைய பெயர் கார்த்திக். நான் திருவள்ளூர் மாவட்டம் அமிர்தநல்லூர் கிராமத்துல வசிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா நிலம் இருக்கு, ஒரு 3 ஏக்கரா. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வீடு, வீடோடு கூடிய ஒரு 20 சென்ட் நிலம் இருக்கு. அந்த 20 சென்ட் நிலத்துல வந்து தற்சமயம் காய்கறிகள் எல்லாம் நிறைய மரபு சார்ந்த காய்கறிகளை வந்து இயற்கை முறையில சாகுபடி பண்ணி சென்னையில வந்து தெரிஞ்ச நண்பர்களுக்கே ஒரு 10 குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு நான் விளைவிச்சு நான் விற்பனை செஞ்சுட்டு இருக்கேன் இந்நாள் வரைக்கும். இது எனக்கு எப்படி தோன்றுச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்கலி நான் ஃபார்மசிஸ்ட். நான் 10th 12th முடிச்சு நான் ஃபார்மசி சேர்ந்து 2 ஆண்டு படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய நோய்களை பத்தி எல்லாம் பத்தி தெரிஞ்சு மூலிகை செடிகளை பத்தின ஒரு சில விஷயங்களும் வந்து இப்போ அலோபதி ஃபார்மசி நான் படிச்சிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அலோபதியிலே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நோய்களுக்கு மூலிகை சார்ந்தது தான், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஆக்டிவ் காம்போனன்ட் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் தான் எடுத்து பயன்படுத்துறாங்க. ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்னா தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வேதியியல் சத்துக்கள்.
அந்த வேதியியல் சத்துக்களை ஒவ்வொன்றத்தை பத்தியும் நாங்க விரிவா படிச்சிருக்கோம். அதை வந்து நான் என் லைஃப்ல அப்ளை பண்ணி யூஸ் பண்றதுக்காண்டி ஆரம்பத்துல வந்து அந்த நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளும் எங்கெங்க கிடைக்குதுன்றத பார்த்து ஒன் பை ஒன்னா வந்து வீட்டுல சேகரிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான மூலிகை செடிகளுக்கு மேல இருக்கு. அது ஆனா வந்து இது எல்லாமே வந்து எனக்கு எளிமையா கிடைச்சிடல. இதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்தாலும் கொல்லிமலை, அதே போல கொடைக்கானல், உதகை, இந்த மாதிரி நிறைய மலைகளுக்கு சென்று நான் நிறைய மூலிகைகளை சேகரிச்சுட்டு வந்து நான் என்னுடைய நிலத்துல வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபார்மசி முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஒரு 3 மாசம் ட்ரைனிங் அரசு பொது மருத்துவமனை பொன்னேரியில போட்டிருந்தாங்க. நான் அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நானு நிறைய நோயாளிகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தொற்று நோய்களை காட்டிலும் வந்து தொற்றா நோய் கூட்டத்தினால அவஸ்தப்பட்டுட்டு வரக்கூடிய நோயாளிகளை நான் நிறைய சந்திச்சு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1000 சர்க்கரை வியாதி, மாரடைப்பு, இரத்த கொதிப்பு, சிறுநீரக செயலிழப்புனால பாதிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பேரனா டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவமனையில. அப்படி ஒரு சூழல் இந்த காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது எல்லாம் ஏன் வந்தது, இதுக்கான காரணம் என்னன்ட்டு நான் யோசிச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய உணவு கலப்படமா இருக்கு. அதை வந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்ம உடல்ல வந்து நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நோய்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக பழுது, மாரடைப்பு, இந்த மாதிரியான நிறைய நோய்கள் சொல்லிட்டே போலாம் லிஸ்ட் போட்டு. அதுவும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டிபிஷியன்சியும் நிறைய ஏற்பட்டுச்சு. அதை பத்தி ஒரு தேடல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மரபு விதைகளை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல வந்து நான் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன், நான் தோட்டம் சிவா வீடியோ. நான் படிப்பை முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் சிவான்னு ஒரு யூடியூப் சேனல், அவருடைய வீடியோ பார்த்தேன். அப்புறம் வந்து அவருடைய குழு இணையத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலமா நான் நிறைய மரபு சார்ந்த குழுக்கள்ல இருந்துச்சு. அப்புறம் மரபு விதைகள்னா என்ன அதனை பத்தின ஒரு முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாத அது எல்லாம் எங்கெங்க கிடைக்குதோ சேகரிச்சு முதல்ல என் தேவைக்கு நான் அதை வளர்த்து பயனடைகிறதுக்காக நான் அதை வீட்டுல வளர்த்து பார்த்தேன். அதுல வந்து எனக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. சந்தையில விற்கக்கூடிய மார்க்கெட்ல விற்கக்கூடிய காய்கறிகளுடைய ருசிக்கும் நம்மளே ஓனா வளர்க்கக்கூடிய காய்கறிகளுடைய ருசிக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. அதுவும் இல்லாத இதை நம்ம மட்டும் அனுபவிச்சா போதாது, இது நம்மள போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் அனுபவிக்கணும்ன்றதுக்காண்டி இதே உணவை அவங்களும் சாப்பிட்டு அவங்களும் உடல் நலத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கணுன்றதுக்காண்டி நான் இந்த விதைகள் இந்த செடிகள்ல இருந்து வரக்கூடிய விதைகளை வந்து நான் நிறைய விதைகளா பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சேன். விதைகளா பெருக்கம் செஞ்சு பொது நிகழ்ச்சிகள்ல ஒரு சிலது விதை திருவிழாக்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னை மாதவரத்துல இருக்கக்கூடிய பால் அக்னி டாக்டர் சாந்தி சிவகுமார் அவங்க மூலமா நடைபெற்ற ஒரு விதை பகிர்வு நிகழ்ச்சியில நான் கொடுத்தேன். அதுல வந்து அவங்களுடைய தொடர்பு கிடைச்சு அவங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோவிஸ் ஈகோவர்சிட்டியில ரன் பண்ணக்கூடிய சூரிய நர்மதா மேமோடைய லிங்க்கும் கிடைச்சிட்டு, அதுவும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் ஏதாச்சும் வச்சாங்கன்னா ஈகோவர்சிட்டியில சார்ந்த எல்லாத்தையும் நான் பண்ண எனக்கு நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கோவிஸ் ஈகோவர்சிட்டி நடத்திட்டு வரக்கூடிய சூரிய நர்மதா மேம சொல்லியிருக்காங்க. அதையும் நான் வந்து நிலத்துல நான் ஸ்டார்டிங்ல நான் எந்த செடி பயிரிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பூச்சி மேலாண்மை அது போற விஷயங்களை நான் ஆரம்பத்துல தெரியாததான் நான் இருந்தேன். அப்ப நிறைய பூச்சி தாக்குதலுக்கும் உட்பட்டுச்சு என்னுடைய செடி. நிறைய மரபு ரகங்களை விட்டும் இருக்கு அதனால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மரபு ரகங்களை தேடி தேடி நான் பயணப்படும் போது இப்ப என்கிட்ட வந்து தேவையான அளவு மரபு ரகங்கள் இருக்கு. அந்த மரபு ரக விதைகளையும் வந்து நான் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த ஆடி பட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மரபு ரக கிழங்கு வகைகள் எடுத்துட்டேன். கிழங்கு வகைகள்ல பாத்தீங்கன்னா மரபு ரகங்கள்ல ஏகப்பட்டது இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு,
கருண கிழங்கு, மஞ்சள், இந்த மாதிரி ஒரு சில கிழங்கு வகைகள் தான் நம்ம அறியறோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏர் பொட்டேட்டோ என்று சொல்லக்கூடிய வெற்றிலை வள்ளி கிழங்கு, காய்வள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, கேரளா மற்றும் புதுச்சேரியில மட்டுமே விளையக்கூடிய சிறுவள்ளி கிழங்குன்ற ஒரு பாரம்பரிய கிழங்கு வகை, இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் இருக்கு. அதுல வந்து நான் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நான் கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் இஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் போலவே இருக்கக்கூடிய கொஞ்சம் காரத்தன்மையும், அதே போல மாங்காய் வாசனை வரக்கூடிய மாங்காய் இஞ்சி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச ஆண்டு பயிரிட்ட மஞ்சள், இன்னும் நிறைய சிறுவள்ளி கிழங்கு, நான் சொல்லக்கூடிய அந்த கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து நான் சேகரிச்சிருந்தாடு நிலத்துல நடவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிகள், காய்கறிகள் என்று எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை என்னடான்னா கத்திரிக்காய்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா கத்திரிக்காயில ஊருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகன்ற மாதிரி இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேர்லயே வருது, ஆரணி வெள்ளை கத்திரிக்காய், ஆரணி பச்சை கத்திரிக்காய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் முள் கத்திரி, அதே மாதிரி வேலூர் முள் கத்திரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மணப்பாறை கத்திரி, இந்த மாதிரி நிறைய கத்திரி ரகங்கள் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவரையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 மேற்பட்ட அவரை ரகங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு, அதனுடைய காய்கள் காய்க்கும் திறன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சுவை, அதனுடைய வடிவம், அதனுடைய நிறம், இது போன்ற நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு காய்கறிகள்ல தான் வந்து நம்ம பயிர் பண்றது இல்லாம அதை பார்த்து அந்த நிலங்கள் எல்லாம் பார்த்து நம்ம நிறைய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு தருணம் நம்மளுக்கு ஏற்படுது. இதே வந்து வீரிய ரகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதன் காரணமா வந்து இது நான் இந்த ஆண்டு வந்து சென்றாண்டே நான் ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு 10 குடும்பங்களுக்கு காய்கறி கொடுத்தேன். இருந்தாலும் வந்து அரிய வகையான காய்கறிகளான சிறகாவரை, இது வந்து கேரளாவில் மட்டும்தான் அதிகமா ஃபேமஸா இருந்தது. இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் பேசப்பட்டுட்டு வருது. எனக்கு சென்றாண்டு ஒரு 10 விதை கிடைச்சது அந்த சிறகாவரை என்று சொல்லக்கூடிய ஒரு விதை. தம்பி வேலூர் லத்தேரி தம்பி யுவராஜ் மூலமாகவும் பாண்டிச்சேரி சுந்தர் தம்பி மூலமாகவும் கிடைச்சது. அந்த விதைகளை வந்து நான் நிறைய பெருக்கம் செஞ்சு இப்போ எனக்கு என் தேவைக்கு ஒரு 100 விதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய விதைகளை வந்து 3 இயற்கை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து அதை செஞ்சு இது போன்ற அரிய ரகங்கள் எல்லாம் வந்து சந்தைக்கு புழக்கத்துல கொண்டு வரணுன்றதுக்காண்டி காய்கறிகளை, அப்பதான் வந்து மக்களுக்கும் அந்த காய்கறிகள் மீது அந்த காய்கறிகளை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கும் அது மீது ஒரு நாட்டம் ஏற்பட்டு அந்த மாதிரியான காய்கறிகளும் நிறைய கேட்கும் போது விவசாயிகளும் நிறைய பேர் அதை விளைவிப்பாங்க. அந்த அரிய ரகம்ன்றது எல்லா பகுதியிலும் தாராளமா கிடைக்கக்கூடிய ஒரு ரகமா ஏற்படும்ட்டு இப்போ நான் அந்த சிறகவரை விதையும் வந்து விவசாயிகளுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கேன். நானும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என் நிலத்துல நாளை மறுதினம் போட இருக்கேன். இதே போல வந்து பாத்தீங்கன்னா நான் காய்கறி விளைவிக்கிறது இல்லாம நிறைய உணவு முறைகள்ல வந்து நம்ம நிறைய தவறு செஞ்சு அதனால வந்து தொற்றா நோய்க்கு ஆளாகிறோன்றதுனால வந்து மக்களுக்கு நல்ல பொருளை கொண்டு சேர்க்கணும்ட்டு நாட்டு சர்க்கரை, இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட கடலைய வந்து மதிப்பு கூட்டி கடலை எண்ணெயாகவும், அதே மாதிரி நல்லெண்ணெய், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் நிலத்துல நான் விளைவிச்ச மஞ்சளை வந்து மதிப்பு கூட்டி மஞ்சள் தூளா, இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து மக்களுக்கு, அதே மாதிரி இந்த கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய இந்த கொரோனாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து வருது. அதனால வந்து நான் மக்களுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செய்யணும்ட்டு நான் சுக்கு மல்லி மூலிகை பொடி செய்ய ஆரம்பிச்சேன். நார்மலா சுக்கு மல்லி பொடின்னா ஒரு 5 பொருள், சுக்கு மல்லி, மிளகு, ஏலக்காய், இந்த மாதிரி ஒரு 5 பொருள் சேர்த்து செய்வாங்க. நானும் இதுலயே தனித்தன்மையா வந்து பாத்தீங்கன்னா சித்தரத்தை, லெமன் கிராஸ், இந்த மாதிரி நான் படிச்ச கூடிய கல்வியில நான் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சுக்கு மல்லி மூலிகை தேநீர் பொடி செஞ்சு கொடுத்துருக்கேன். இதனால வந்து நிறைய பேர் வாங்கினவங்களுக்கும் வந்து நிறைய நற்பலன்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தி பேசிக் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங் சம்பந்தப்பட்டதை சொல்ல நினைக்கிறேன். ஆர்கானிக் ஃபார்மிங்,
அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரெண்ட் இருக்கு. நேச்சுரல் ஃபார்மிங்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள், உதாரணத்துக்கு தொழு உரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா கிடைக்கக்கூடிய பசுஞ்சாணம், பசுங்கோமியம், இந்த மாதிரியான தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியது இயற்கை விவசாயம் என்று சொல்லக்கூடிய நேச்சுரல் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது அங்கக விவசாயம், அங்கக வேளாண்மைன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வச்சு நம்ம பூச்சி மேலாண்மை இது போன்ற விஷயங்களை நிறைய கையாளக்கூடியது அங்கக வேளாண்மை. அதாவது சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, இந்த ரைசோபியம், இந்த மாதிரியான நுண்ணுயிர்களை வச்சு வேளாண்மை செய்யக்கூடியது அங்கக வேளாண்மை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அது நார்மலா மண்ணிலேயே இருக்கும், அது இல்லாத காரணத்தினால கொஞ்சம் சப்ளிமெண்டா அது கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அங்கக வேளாண்மையில வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங்ல என்னுடைய விவசாயம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்து ஒரே பயிரா கத்திரிக்காய்னா கத்திரிக்காவே ஒரு தொடர்ச்சியா ஒரு 40-50 செடிகளை ஒரு இடத்துல நட ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி 1x1 வெண்டைக்காய்னா வெண்டைக்காவே அந்த மாதிரி ஒரு வரிசை முறையா பக்கத்துல பக்கத்துல போடும்போது நான் நிறைய செடிகளுக்கு நோய்கள் வர்றது பார்த்தேன். அதனால வேண்டி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நானு கலப்பு பயிரா வச்சிருக்கேன். கலப்பு பயிரா வைக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறையவே நோய் தாக்குதல் இருந்து செடிகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி மஞ்சள் வண்ண அட்டையை வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெயில தடவி கட்டும் போது அதுலயும் வந்து தீமை செய்யக்கூடிய நோய்கள், தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டையில ஒட்டிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டை வந்து தினமும் போய் நான் பார்வையிடும் போது அந்த பூச்சிகளை வந்து நான் அந்த அட்டையில இருந்து கையால எடுத்து நான் செடிகளுடைய வேர்பகுதிக்கு போடும்போது செடிகளுக்கும் அது ஒரு நியூட்ரிஷன்டா அமையுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி இரவு நேரங்கள்ல வந்து நான் விளக்கு பொறி போட்டு வைப்பேன். விளக்கு பொறின்னா நார்மலா நம்ம ஒரு குண்டு பல்ப் வாங்கிட்டு வந்து குண்டு பல்ப்பு ஒரு டப்பாக்குள்ள இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த டப்பாவில விளக்கெண்ணெய் தடவி வச்சு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா க்ளோஸா இருக்கிற மாதிரி அந்த குண்டு பல்ப் மேலேயும் ஒரு கவர் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு பூச்சிகளுக்கும் கொஞ்சம் அதுல போய் வர மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளி வெளிச்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் வந்து கவர்ந்திருக்கப்பட்டு நைட்ல வரக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அந்த வச்சிருக்கக்கூடிய பொறியில வந்து ஒட்டிக்கும். இதை வந்து நான் 4 நாளைக்கு 5 நாளைக்கு கையாலேயே வச்சு இதையும் செடிகளுக்கு போடுறேன். இதுவும் ஒரு நல்ல உரமா இருக்கு. அதே மாதிரி ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கு ஸ்டார்டிங்ல விவசாயத்துக்கு முன்னாடி நான் வருவதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சும்மா உழவு போட்டுட்டு அதுலயே கொஞ்சம் எருவு மட்டும் மக்கிய தொழு உரத்தை மட்டும் போட்டுட்டு விதைகள் நடவு செஞ்சேன். அவரை இந்த மாதிரியான நிறைய விதைகளை நடவு செஞ்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேர்ப்புழு தாக்குதல் ஏற்பட்டு நிறைய அவரை இனங்கள் போயிடுச்சு இதனால. அதுக்கப்புறம் நான் என்னென்னவோ 5 இலை கரைசல் இந்த மாதிரி நிறைய நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 5 இலை கரைசல் ஓரளவு பலன் கொடுத்தது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த செடி நல்லா இருக்கக்கூடிய செடிகளும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ப்புழு தண்டுப்புழு தாக்குதலுக்கு ஆளாச்சு. அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா நான் சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா விரிடி வந்து ஒரு 100 கிராம் வந்து ஒரு அண்ணு கூட மணல் பிளஸ் தொழு உரம் கலந்ததுல போட்டு அது மேல வந்து வெள்ளை தண்ணியை தெளிச்சு அதை வந்து ஒரு 2 டேஸ் அப்படியே நிழல்ல வச்சிருந்து பிறகு வந்து அது அந்த செடிகள் பக்கத்துல கலரி கலரி வேர்பகுதியில போட்டு விடும்போது அந்த வேர்ப்புழு தாக்குதல் அருமையா கட்டுப்பட்டுச்சு. இது வந்து எனக்கு ஆரம்பத்துல தெரியல, நான் அத பிறகுதான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது. பிறகு வந்து எப்போ நான் விதைச்சாலும் சூடோமோனஸ் ட்ரைகோடெர்மா விரிடியில வந்து விதை நேர்த்தி செஞ்சுட்டு தான் விதைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இதை தாண்டி நெல் ராகங்களும் பண்றேன். நெல் ராகங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மரபு நெல் ராகங்கள்ல அந்த அளவுக்கு நோய் தாக்குதல் இல்லை.
இதுதான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் நெல் ரகங்கள்ல நிறைய நோய் தாக்குதல் இருந்துச்சு பார்க்கும்போது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மரபு நெல் ரகங்கள்ன்றது அந்தந்த இடத்து புறசூழலுக்கு தகுந்த போல தன்னை தகவமைச்சிட்டு வாழக்கூடியதுன்றதுனால அதுல அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஆனா இருந்தாலும் வந்து ஒரு சில நேரத்துல அந்த தண்டு தண்டு உள்ளவே வந்து அரிக்கக்கூடிய பூச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கும் வந்து சூடோமோனஸ் ட்ரைகோடெர்மா விரிடி, இதை தாண்டி வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் கரைசல் இதை மட்டுமே கொடுத்து நான் கட்டுப்படுத்தினேன் நெல் ரகங்கள்ல. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு விவசாயத்தை தொடர்ந்து நானும் பண்றேன். நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டாலும் எது ஏற்பட்டாலும் செடிகளுக்கு சோர்ந்து போகாம இந்த மாதிரியான முறைகளை கையாண்டாக்கா நம்மளுக்கு வந்து மண்ணும் வந்து ரசாயனம் ஆகாது, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்கிருமி நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகளும் நிறைய பெருகும். அதே மாதிரி செடிகளுக்கும் வந்து பூச்சி எல்லாமே வந்து கட்டுப்பாட்டில் இருந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில நிறைய பூச்சி தாக்குதல் இருந்தது. இந்த முறை நான் எந்த பூச்சி விரட்டி கூட எதுவுமே நான் தயாரிச்சு நான் பயன்படுத்தல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கத்திரிக்காய் கணிசமான அளவுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அதுக்கு உரம்ட்டு கூட நான் எதுவுமே வைக்கிறது கிடையாது, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லயே அது வளர்த்து. அது போக மழையிலேருந்து இப்போ மழை சீசன் ஆரம்பிச்ச பிறகு நிறைய கத்திரிக்காய்கள் காய்க்க ஆரம்பிச்சுது. அதையும் நான் தேடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அதை பத்தி ஆராய்ந்து பார்க்கும்போது மழையில இருக்கக்கூடிய தாது சத்துக்கள் ஏராளம். அந்த சத்துக்களை தன்னுக்குள்ள வலிச்சே வந்து கத்திரிக்காய் செடி நிறைய காய்களை நம்மளுக்கு கொடுக்குது. மழை யாருமே ஒருத்தங்க விவசாயம் பண்றோம்னா மழை தண்ணியை மட்டுமே வந்து தனியா சேகரிச்சு வச்சு செடிகளுக்கு அதுவே தனியா கொடுத்தோம்னாலே அதுவும் ஒரு ஊட்ட மாதிரி, ஒரு ஜீவாமிர்தம் மாதிரியோ இல்லை ஒரு பஞ்சகவ்யம் மாதிரியோ, அதுவும் ஒரு சத்து நிறைந்த ஒரு தண்ணி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் மழை நீரை கூட குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல மழை நீர் பக்கமே போறது கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரசாயனமயமாக்கப்பட்ட ரீஃபைன்டு ஆக்சிஜனேட்டட் வாட்டர், அதாவது ஆரோ வாட்டர். அதுல ஆக்சிஜனே இல்லை, ஆக்சிஜன் இல்லாத வாட்டர் தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு விதைகள் மரபு விதைகள் அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மரபு விதைகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நாட்டு விதைகளை தான் மரபு விதைகள்னு சொல்றோம். ஆனா வந்து மரபு விதைகள்ன்றது எல்லாத்தையும் குறிக்கும். இப்போ சேலம் முள்கத்திரிக்கான்னா முள்கத்திரிக்காய் குறிக்கும், அதே மாதிரி வேலூர் முள்கத்திரின்னா முள்கத்திரி குறிக்கும், மணப்பாறை கத்திரினா மணப்பாறை கத்திரியை குறிக்கும், சீர்காழி வெள்ளை கத்திரிக்காய்னா வெள்ளை கத்திரி குறிக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஒரு பொது பெயரால் அழைக்கிறது தான் மரபு கத்திரி. நாட்டு கத்திரின்னா அந்தந்த இடத்துக்கு புறசூழலுக்கு அந்த நீர் அந்த மண்பலம் செம்மண் களிமண் இந்த மாதிரி பல வகையான மண்ண வந்து ஒவ்வொரு வகையான மண்ணில் ஒவ்வொரு வகையான கத்திரிக்காய் எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் விளையும். அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையில அது தகவமைச்சிட்டு காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த ஒரு ரகத்துக்கு பேர் தான் வந்து நாட்டு கத்திரிக்காய். இப்ப ஆரணிக்கு நாட்டு கத்திரிக்காய்ன்ட்டு எடுத்துட்டோம்னா ஆரணி பச்சை கத்திரிக்காய் இந்த மாதிரியான ஒரு ரகங்களை தான் வந்து நாட்டு கத்திரிக்காய்ன்ட்டு, சாரி நாட்டு விதைகள்னு சொல்றோம் பொதுவா. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான நாட்டு ரகங்கள் இருக்கு. அது அந்த ரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ச்சி நம்ம பாதுகாத்தோம்னா பின்வரும் தலைமுறைகளுக்கு வந்து நஞ்சில்லா உணவையும் அதே மாதிரி அதிக சத்துக்கள் கொண்ட உணவையும் நம்ம கொடுத்தது மாதிரி இருக்கும். நோயில்லா வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தளத்தை அமைச்ச மாதிரி இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய அனுபவம் மற்றும் என்னுடைய விவசாய முறைகளை பத்தி நான் என்னென்ன செய்யறன்றத பத்தி சொன்னேன். நீங்க ஏதாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். இது உங்க தோட்டம் காமிக்க முடியுமா கார்த்திக்? மழை நின்னுருச்சா?
நின்றுச்சு மேடம். காமிக்க முடியுமா நீங்க அந்த கிரீன்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கிற இடங்கள் அந்த ஏதாவது காமிக்கிறதுன்னு கொஞ்சம் அவங்க பெட்டரா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அதுக்கான விதைகள் எல்லாம் தயார்படுத்திட்டு இருந்தேன். நானு தோட்டத்தை மட்டும் காமிக்கிறேங்க மேடம். இப்பத்திக்கு எல்லாமே பெரும்பாலும் அகற்றிட்டேன். கத்திரிக்காய் செடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போன வருஷம் விளைவிச்சதுல கொஞ்சம் தப்பி இருந்த ஒன்னு ரெண்டு செடிகள் முளைத்து இருக்கு இந்த மழையில, அது மட்டும் காமிக்கிறேன் மேடம். அதுவும் விதைகள் அந்த பாரம்பரிய விதைகள் கலெக்ஷன் இருந்தாலும் காமிக்கிறேன் அதை காமிச்சிட்டு தென் டவுட்ஸ் இருந்தா கேக்குறேன். சரிங்க மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தோட்டம், 6 சென்ட் நிலம். பக்கத்துல வந்து வீடு அமைஞ்சிட்டு இருக்கு. வீடு வேலை எல்லாம் இப்பதான் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குங்க. இந்த தோட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய மரபு ரகங்கள் எல்லாமே வந்து பயிர் வச்சிருந்தேன் சென்ற ஆண்டு. இப்போ ஆடி பட்டத்துக்கு தயார் பண்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் அகற்றிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில கத்திரிக்காய் செடிகள் மட்டும் இருக்கு தோட்டத்துல. பாத்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரகங்கள் மட்டும் என் கைவசம் இருக்கிறத காமிக்கிறேன். இது இது பாத்தீங்கன்னா வேலூர் முள் கத்திரிக்காய். கையிலே தொடும்போதே தெரியுது பாருங்க. இலைகள்லயும் முள் இருக்கும், அதே மாதிரி செடி முழுவதும் முள் இருக்கும். நிறைய நோய் தாக்குதல் எல்லாமே தாண்டி வளரக்கூடிய ஒரு ரகம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில ஒரு விவசாயிகளுக்கு எந்த விவசாயியா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னன்னா இந்த ஸ்மால் லீஃப் டிசீஸ். இந்த நோய் வந்துட்டா மட்டும் அந்த செடியை வந்து அகற்றிட்டோம்னாதான் வந்து அடுத்த செடிகளுக்கு பரவாது. இது வந்து தத்து புழு என்று சொல்லக்கூடிய ஒரு புழுனால உருவாகக்கூடிய ஒரு நோய் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா பழையக்கள் எடுத்துட்டு வந்து இந்த கத்திரிக்காய் செடியில விட்டுறதுனால அந்த காய்ச்சல், அந்த வைரஸ் காய்ச்சல் கத்திரிக்காய் செடியில பரவி அதனுடைய, இப்ப கொரோனா எப்படி நம்மளுக்கு உடம்புக்குள்ள பரவுனாக்கா நம்மளுக்கு சிம்டம்ஸ் நிறைய காமிக்குதோ அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் செடிக்கான சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறு இலைகள்லாம் இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காய், அதனுடைய பூ எல்லாமே வந்து சிறுசாயிட்டு இருக்கும். அதுவும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா காய்க்கிற திறனை வந்து குறைஞ்சிடும் இந்த கத்திரிக்காய்கள். இது பாத்தீங்கன்னா மரபு கத்திரியில வந்து பாத்தீங்கன்னா இது சொப்பி கத்திரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவுடைய பாரம்பரிய ரகம். இது வந்து கத்திரிக்காய் இலைகள்லயே வந்து நிறைய வித்தியாசப்பட்ட ஒரு ரகம். இந்த கத்திரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதனுடைய காய் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து தொப்பி போல இந்த அந்த காயோடைய தொலி வந்து மூடி இருக்கும். அதனால வேண்டி இது தொப்பி கத்திரின்ட்டு அழைக்கப்படுது. இதுவும் வந்து எனக்கு சென்ற ஆண்டு 2 நாத்து தான் கிடைச்சிது. அந்த 2 நாத்தை வச்சு நான் நிறைய விதைக்காக வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ விதை எடுத்துட்டேன். இது எல்லாமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல 1-2 நாட்கள்ல அகற்றிடுவேன். நிறைய கத்திரிக்காய்கள் இருந்து நேற்று நேற்று முன்தினம் தான் வந்து பாத்தீங்கன்னா அறுவடை செஞ்சிட்டோம் நிலத்துல. இது பாத்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய். இது வந்து விருதுநகர் மாவட்டம் சீர்காழியே பாரம்பரியமா கொண்ட ஒரு கத்திரிக்காய் இனம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு நான் சென்ற ஆண்டு 3 செடி தான் இடையில கத்திரிக்காய்க்கு இடையில ஊடு பயிரா விதைச்சிருந்தேன். 3 செடி தான் வந்தது. அதுல இருந்து நம்ம விதை எடுத்துக்கலான்ட்டு இங்க எங்க பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிற்றாமனுக்கு தான் பரவலா கிடைக்கும், பேராமனுக்கு கிடைக்காது. இது வந்து நான் நாமக்கல்ல இருந்து ஃப்ரெண்டு மூலமா அனுப்பி வைக்க சொல்லி அந்த விதையை போட்டது. அதுல இருந்து விதை உழுந்து திருப்பி அடுத்த தலைமுறைக்கு இப்போ வந்து காய்ப்பு வந்திருக்கு. இதெல்லாமே வந்து இந்த முறை உழவு ஓட்டும் போது இதெல்லாமே உரமாக்கிடலான்ட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கேன் செடிகளை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு நிலத்துல விதைச்சிருந்த சிவப்பு வெண்டையில இருந்து விதை உழுந்து இப்போ செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய.
நாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் நம்ம அதை போட்டு விட்டோம்னா போதும், அதுல இருந்து பழுக்கிற விதைகள் வந்து வெடிச்சு அங்கேயே விழுந்து இது போல தலைமுறை தலைமுறைக்கும் வந்து விதைகள் அதுவே வந்து இனவிருத்தி பண்ணிக்கும் அதனுடைய ரகங்களை விதைகள் விழுந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காவும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ரகங்கள் சேர்த்துட்டோம்னா அதனுடைய பழங்கள் எல்லாம் வந்து பழுத்து இந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் வந்து கீழே வந்து அழுகி கீழே விழுந்து அதுவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல முளைச்சு அதுவே வந்து நிறைய செடிகள் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பூச்செடிகளும் சிலது வச்சிருப்பேன். காரணம் வந்து பாத்தீங்கன்னா பூச்செடி வாசனை செடி இதெல்லாமே வச்சிருப்பேன். இது பாத்தீங்கன்னா அந்த காஸ்மோஸ் பூன்னு சொல்லக்கூடிய ஒரு பூ. இந்த மாதிரியான பூக்களை வந்து ஊடால வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாலினேஷனுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வண்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் இந்த மாதிரியான பூச்சிகள் வந்து நம்ம தோட்டத்துல வந்து நிறைய உருவாகி வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை இருக்கக்கூடிய செடிகள் ஆன துளசி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை இந்த மாதிரியான செடிகளை வந்து நம்ம தோட்டத்துக்குள்ள நடவு பண்ணும்போது நிறைய பூச்சி தாக்குதல் இருந்து செடிகளை பாதுகாத்துக்கலாம். இது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்றாண்டு விதைத்திருந்த அவரை கொடிகள் அவரை இனங்களை சேர்ந்ததே வந்து நிறைய விதைச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் நிலத்தை வந்து உழவு ஓட்டிட்டு புதுசா விதைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிடிங்கி போட்டிருக்கோம். இதை வந்து வெளியே எடுத்து போடாம நிலத்திலேயே போட்டு தலைச்சத்தாவும் இதை நாங்க மாத்திக்கிறதுக்காக ஒரு வடிவமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிங்கி அப்படியே போட்டிருக்கோம். ஐயா நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை மரத்தை வெட்டினவனா கூட அந்த வாழை மரத்துல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பாகங்களை மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு மீதி இருக்கிறத அந்த செடி கிட்டவே ஒரு மூடாக்கு போல போட்டு விட்டோம்னா மண்ணுக்கு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அது மூடாக்க அமையும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு உரமாகவும் அது நாளடைவுல மக்கி மண்ணுக்கு உரமா ஆகி செடிகளுக்கும் தேவையான சத்துக்களையும் அளிக்கும்ட்டு நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி செடிகள்ல வீணாகக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிலத்திலயே நாங்க போட்டுடுறோம். இத பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து இந்த ஆண்டு உழவு ஓட்டுறதுக்கு சிறு நாட்கள் இருக்கிறதுனால அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இது சென்றாண்டு விதைச்ச சிறகாவரை கொடி. இது பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்ப வந்து இது நம்ம எடுக்காத விட்டுட்டோம்னாவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிறகவரை ஒரு ட்ரிப் விதைச்சிட்டோம்னா மத்த அவரைகள் போல வராம அதுலயே வந்து கிழங்கா மாறிடும். அந்த விதைச்ச இந்த வேர் வந்து கிழங்கா மாறி திருப்பி அடுத்த தலைமுறைக்கு வரும். இது சும்மா நானும் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே வந்து மீட்டிங்ல பேசிட்டே வந்து பாத்துட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பூ கணு உருவாயிருக்கு. இதை அப்படியே விட்டு வச்சோம்னா இதுல இருந்து காய்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா பனியில வளரக்கூடியது. பொதுவாகவே அந்த அவரை குடும்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பனி பிரதேசத்துல வளரக்கூடியது. இப்போ வந்து நம்மள அந்த செடிகளுக்கு குளிர்ச்சி தேவை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா மலைகள்ல தானாவே வளரும். அதுவும் இல்லாத விவசாயம் பண்ணும் போது மலைகள்ல 24 மணி நேரமும் நம்மளுக்கு காய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். சமவெளியில இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆடியில விதைச்சோம்னா நம்மளுக்கு அந்த மழைக்காலங்கள்ல வந்து ஆவணி பொட்டாசி ஐப்பசி இந்த 3 மாசங்கள்ல வந்து கொடி நல்லா தலைஞ்சு அந்த கார்த்திகை மாசத்துல இருந்து காய்ப்புக்கு ஆரம்பிக்கும். அந்த மழை முடிஞ்சு அந்த பனி ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல காய்ப்புக்கு ஆரம்பிச்சு நம்மளுக்கு தை மாசி பங்குனி இந்த மாதிரியான பங்குனி மாசம் வரையும் காய்க்கும். பிறகு காய்க்காது. ஏன்னா வந்து வெயில் ஆரம்பிச்சிடுறதுனால. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சிறகாவரை. இந்த சைடுல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூக்குத்தி அவரைன்ட்டு சொல்றாங்க. இந்த செடி இலை வந்து பாத்தீங்கன்னா அவரை இலை போல இருக்காது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது தாலிக்கீரை சக்கரவள்ளி கிழங்கு இலை எல்லாமே பாக்குறோம் பாத்தீங்களா அதே போலதான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கேட்டா இது வந்து இப்ப இருக்கிறவங்க மூக்குத்தி அவரைன்னு சொல்லி இதை அவரை இனமாவே மாத்திட்டாங்க. ஆனா வந்து இது பொதுவா இது அவரை இனம் கிடையாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தாவரவியல் பெயர் இப்போமியா முருகேட்டா. இது வந்து
கன்வால் தேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்குடைய ஃபேமிலியை சேர்ந்தது, வாட்டர் ஸ்பினாச், சக்கரவள்ளி கிழங்கு, இந்த செடி, அப்புறம் வந்து தாலிக்கீரைன்னு சொல்லுவாங்க நறுந்தாலிக்கு, அதெல்லாமே வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. இந்த செடியோடைய காய் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல ஒரு முனையில வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி மாதிரி ஒரு வடிவமைப்பு இருக்கிறதுனால அந்த பேர் வச்சிருக்காங்க. அதனுடைய தண்டு பகுதி அந்த விதையை வந்து முன்னாடி இருக்கும், பிறகு வந்து இந்த லென்த்துக்கு வந்து பின்னாடி வந்து காய் பகுதி அந்த தண்டு பகுதி இருக்கும், கத்திரிக்காய் காம்பு மாதிரி அந்த பகுதியை வந்து கேரளாவில் சமைப்பாங்க. அது நித்திய வருதுனான்ட்டு கேரளாவில அதனுடைய பெயர், மலையாளத்து பெயர் அது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரபு அவரை இனங்கள், இது சென்றாண்டு விதைச்சிருந்தது எல்லாமே இப்போ பிடுங்கி போட்டிருக்கோம். ஆனா வந்து கொஞ்சம் வேர் இருந்ததுனால அப்படியே உழைச்சிட்டு அப்படியே நிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா விதைகள் கொட்டி புது செடியா தளிர்த்து வந்துட்டு இருக்கு சென்றாண்டு விதைச்சிருந்த அவரையிலிருந்து. இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிகள் வந்து படறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்றாண்டு நுச்சில்லி செடியோடைய கிளையை எடுத்துட்டு வந்து நட்டேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மழையில வந்து துளிர்த்து செடியா மாதிரி இப்ப வந்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூகுத்தி அவரை என்று சொல்லக்கூடிய கிளவு பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படர்ந்து வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாய்கள். மிளகாயில பல வகை உண்டு. நம்ம பொதுவாக நிறைய பேருக்கு வந்து கடையில விற்கக்கூடிய மிளகாய் அப்படிதான் தெரியும். இந்த மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லென்த் தான் வரும், வெள்ளையா வரக்கூடிய மிளகாய். இப்போ வந்து லாஸ்ட் இயர் நட்டது, இவ்வளவு நாள் காய்ச்சிட்டு இருந்தது, இப்போ வெயில்ல கொஞ்சம் வாடி இருந்தது, இப்போ மழை பெஞ்ச மழைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிழல் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் இருக்கு. இந்த தென்னை மரங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிழல் இருக்கும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தொழு உரங்கள் எல்லாம் கொட்டி ஊட்டமேற்றிய தொழு உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தயார் செய்யறது. சூடோமோனஸ் விரிடி, அப்புறம் அது பாஸ்போபாக்டீரியா இதெல்லாமே போட்டு, அப்புறம் வந்து அதுக்கு வந்து உணவு தேவைக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்களுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தண்ணி தெளிச்சு இந்த இடத்துல தான் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் பண்ணிக்கிறது நாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாம் வந்து மஞ்சள் விதைச்சிருந்தேன் சென்ற ஆண்டு. அது வந்து மிஸ் ஆகி வந்த கூடிய மஞ்சள் செடிங்க இப்ப வந்து இந்த மழைக்கு தெளித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள். அதே மாதிரி இந்த பார்த்தினியம் செடி வந்ததுனா மட்டும், இந்த பார்த்தினியம் வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த செடி, ஆனா நிறைய களை செடியா உருவாகும். இந்த செடியை மட்டும் வந்து பிடுங்கி, இதை வந்து பிடுங்கி அப்படியே எடுத்து வெளியே போடாம, இது போல நம்ம இதுவே ஒரு மஞ்சள் செடி பயிரா இருக்கு, இதுக்கு வந்து வெயில் காலமா இருக்குன்ட்டு நினைச்சுக்குங்க. அந்த நேரத்துல இந்த பார்த்தினியம் செடியை பிடுங்கி நம்ம இதுக்கு வந்து மூடாக்கா போடும்போது செடியோடைய களை கட்டுப்பாட்டுக்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீர் வற்றாமலும், செடிக்கு தேவையான நீர் வற்றாமலும் பாத்துக்கும். இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மூக்குத்தி அவரையுடைய விதைகள் எல்லாம் வந்து தெரித்து விழுந்து செடிகள் அங்கங்க முளைச்சு இருக்கிறது நம்மளுடைய நிலத்துல. இது பாத்தீங்கன்னா ஆரோரூட் கிழங்கு, மஞ்சள் போலவே வந்து இதுவும் ஒரு கிழங்கு. இது வந்து கேரளாவில் கேரளா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின பகுதிகள் எல்லாம் வந்து இதை விவசாயமாவே செஞ்சுட்டு வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நர்சரிங்கள்லயும் விற்கிறாங்க, ஆனா வந்து இதனுடைய பெயர் தெரியல, இதனுடைய மகத்துவம் தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா பேதி ஆச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் கிட்ட போகும்போது டைரியா ஏதாச்சும் ஆச்சுன்னா ஆரோரூட் பவுடர் விற்பாங்க, சாரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த ஆரோரூட் பவுடர் வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்க சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா
இந்த செடியோடைய கிழங்குல இருந்துதான் தயாரிக்கிறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மாதிரி இது ஒரு வகையான கிழங்கு, மஞ்சள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான கிழங்கு இது. அதே மாதிரி செடிகள் தோட்டத்துக்கு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரத்துல வாழை செடியை வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு செடியும் வச்சிருக்கேன். ஆமணக்கு செடி ஏன் பாத்தீங்கன்னா வேலிப்பயிரா போடுறதுனால வந்து ரெண்டு பலன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு செடியை வேலிப்பயிரா போடும் போது பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு தாவரமா இருக்கு. ரெண்டாவது அது பூ பூக்கும் தருணத்துல மகரந்த சேர்க்கைக்கும் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை வர வைக்கக்கூடிய ஒன்னா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய விதை வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பொதுவா வந்து இட்லி வீட்டுல வந்து சமையல் இட்லி தோசை செஞ்சாங்கன்னா அந்த மாவாட்ட போகும்போது நம்ம வட மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் போடுவாங்க. அப்புறம் வந்து உளுந்து பச்சரிசி இல்லைன்னா அவிச்ச அரிசி போடுவாங்க. இதே தென் மாவட்டங்கள்ல வந்து எந்த வீட்டுல அரிசி ஆட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆமணக்கு விதை ஒரு அஞ்சு விதைய வந்து உடைச்சி பருப்பு அது செய்யறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு பண்பை கொடுக்கும். ரெண்டாவது வந்து குடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வந்து நீக்கும், அதாவது வாயுக்களை குறைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில இந்த மாதிரி மாவு பொருட்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாயு சத்துக்கு குறைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு தென் மாவட்டங்கள்ல பிரதான ஒரு விவசாயமா இருக்கு. இதே வட மாவட்டங்கள்ல இது ஒரு கலை செடியா தான் இன்று வரை பாத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இது பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய வகையான துவரன் செடி. இது வந்து பாத்தீங்கன்னா மரத்துவரை. இது நான் சென்றாண்டு நட்டிருந்தேன். இது பாத்தீங்கன்னா என் உயரத்துக்கும் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா 4-5 அடி மேலேயே வளர்ந்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு துவரை ரகம். நார்மலா துவரையில வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ரகம்ட்டு எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயரமா வளரக்கூடிய துவரை ரகங்களா தான் இருந்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீரிய ஓட்டு ரகம் வந்ததுல வந்து துவரை வந்து அந்த முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து ஓரத்துல வந்து துவரம் செடி போட்டிருப்பாங்க பூச்சி கட்டுப்பாட்டுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பும் வந்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வீரிய ஓட்டு ரகம் வந்ததுனால வந்து அது வந்து நிலத்துல போடுறதோட சரி ஓரங்கள்ல விதைக்கிறது கிடையாது விவசாயிகள் யாருமே. இது வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி அவரைன்னு சொல்லக்கூடிய கம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஊதா கலர்ல வரக்கூடிய ஒரு காய்கள் வரக்கூடிய ஒரு ரகங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் இந்த மூக்குத்தி அவரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் பூக்கும். இது இந்த வருஷம் போன வருஷம் விதைச்சது. ஆக்சுவலா போன வருஷம் விதைச்சது இந்த ரகம் மட்டும், மற்ற ரகங்கள் எல்லாம் வெயில் தாங்காது. இது வந்து விதைகள் உளுந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரதுதான். இந்த ஒரு பர்பிள் மூக்குத்தி அவரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட வறட்சியும் தாங்கி அந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தடிமனா வந்துட்டு இருக்கு. இந்த முறை பூவும் எடுத்திருக்கு, பூ எடுத்து நிறைய காய்களும் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு மேல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தம்பட்டங்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பாரம்பரிய அவரைக்காய் வச்சிருக்கேன். இதனுடைய பெயர் தாவரவியல் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கன்வலியா கிளாடியேட்டான்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவரை குடும்பத்திலேயே வந்து மிக பெரியதா வளரக்கூடிய ஒரு அவரை ரகம். இந்த அவரை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் காலங்காலமா நம்மளுடைய உணவுல பயன்படுத்திட்டு இருந்தது. இப்போ சில ஆண்டுகளாக நம்ம மறந்துட்டோம். இதுல வந்து அதிக அளவு புரத சத்து நிறைஞ்சிருக்கு. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கார்டனுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் கார்டன்ட்டு நான் வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செடிகள் எல்லாமே ஒவ்வொரு செடிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சத்துக்கள் அடங்கியிருக்கு, ஒவ்வொரு மருத்துவ பண்புகள் அடங்கியிருக்கு. அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரகங்களையும் வந்து வீட்டு தோட்டத்துல அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 20 செண்ட் நிலத்திலயும் நான் பயிரிடுறதுக்கு காரணம்.
இது பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு திருப்பூர் பல்லடத்துல தீபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. இது ரொம்ப நாள் தேடல் இருந்தது எனக்கு. ஆக்சுவலா வந்து இது சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்றாங்க. இது நம்ம வட மாவட்டத்துல எங்குமே கிடைக்கல, தென் மாவட்டங்கள்ல தான் இது வந்து பயன்படுத்துறாங்க. கலை செடியாவும் இருந்துட்டு இருக்கு. இந்த கீரையை வந்து சென்ற ஆண்டு கொண்டு வந்து நட்டிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே விதைக்கு விட்டுருக்கேன். துளிர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலராகவும் அது வளர வளர இலையை வந்து பச்சை நிறத்துல இருக்கும். கீரைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிக சுவை மிக்க கீரைன்னா இந்த சக்கரவர்த்தி கீரை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சுவையா இருக்கக்கூடிய ஒரு கீரை ரகம் இது வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோவக்காய், கசப்பில்லாத நாட்டு கோவக்காய். இது வந்து ஆந்திரா கோவக்காய். இங்க வந்து ஆந்திராவில் வரதைபாளையம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்குறாங்க இந்த கோவக்காய் செடியை. இது வந்து பாத்தீங்கன்னா கசப்பில்லாத ரகம், சின்ன சின்னதா வரக்கூடிய காய்கள் இருக்கக்கூடிய ஒரு ரகம் இது. இப்பதான் கொடி வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கோவை செடியில வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா செம்மண்ணுக்கு அந்த அளவுக்கு வர்றது கிடையாது. பொதுவா அந்த களிமண் என்று சொல்லக்கூடிய அந்த மண் ரகத்துக்கு மட்டும் அந்த இடத்துல இந்த செடியை பயிரிட்டோம்னா கட்டாய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வருது. இந்த செடி நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தண்டுல இருந்து பிசின் மாதிரி ஒரு திரவம் வடிஞ்சு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியோடைய தண்டு தானாகவே அறந்து போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போரான் சத்து பற்றாக்குறை. அது வந்து பாத்தீங்கன்னா போரான் வந்து களிமண்ல அந்த அளவுக்கு போரான் சத்து இருக்கிறது கிடையாது. செம்மண்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதனால இந்த இடத்துல இந்த இந்த நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா செம்மண் இருக்கிறதுனால அந்த மாதிரியான சத்து பற்றாக்குறையும் வரல. இது வந்து பொதுவா நாட்டு ரகங்கள்னு சொல்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கோவை வந்து இப்போ ஆந்திரா கோக்கான்னு சொல்றாங்க. ஆந்திராவில இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது செம்மண் இருக்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு வந்து எந்த நோய் தாக்குதலும் இல்லை, எந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. இது அந்த காலத்துல நாட்டு ரகம்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து நம்ம கமர்ஷியலா நம்ம போய் செய்யணும்னு நம்ம களிமண்ல இதை கொண்டு போய் போடுறோம். இங்க இருக்கக்கூடிய மண் வளத்துக்கும் நம்ம வேற ஒரு மண் வளத்துக்கு இதை எடுத்துட்டு போய் மாட்டும் போது அதுல இதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அப்போ வந்து இந்த செடி வந்து இந்த இடத்துல இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா போதுமான வளர்ச்சியோட போதுமான காய்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதே அந்த இடத்துல போடும்போது இது வளர்ச்சி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல அது நல்லா வளரும், பிறகு வந்து அது நோய் தாக்குதலான போல ஆயிடும். அப்புறம் அதுல நம்ம எதிர்பார்த்த மகசூல் எடுக்க முடியாது. அதுதான் இந்த நாட்டு ரகத்துடைய விசேஷம். அதே மாதிரி நாட்டு ரகங்கள்ல எந்தெந்த சீசன்ல விதைக்கணுமோ அந்தந்த சீசன்ல விதைக்கணும். இப்போ ஆடி மாசம் எடுத்துட்டோம்னா கொடி காய்கறிகள் ஆடி மாசத்துல விதைப்பாங்க. அப்புறம் துவரைன்னு எடுத்துட்டோம்னா செடி காய்கறிகள்ல துவரை வந்து ஆடியிலயும் விதைப்பாங்க, அப்புறம் வந்து தையிலையும் விதைப்பாங்க. அந்த மாதிரி பட்டம் பார்த்து விதைச்சோம்னாதான் வந்து நாட்டு காய்கறிகள்ல நம்மளுக்கு பலன் நிறைய கிடைக்கும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல சில வகையான மூலிகை செடிகளும் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா திப்பிலி கொடி. இது இது வந்து ரசம் வைக்கும் போது செய்யும் போதெல்லாம் வந்து இந்த இலையை வந்து பயன்படுத்திப்போம். இதே வந்து இப்ப சின்ன செடியா இருக்கு, லாஸ்ட் இயர் தான் வச்சேன். இதே வந்து ஒரு 2-3 ஆண்டுகள் ஆன செடியில வந்து பாத்தீங்கன்னா திப்பிலி காய் இந்த சீசன்ல எடுக்குது. இது பாத்தீங்கன்னா இன்சுலின் செடி. இந்த செடியும் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இந்த மாதிரியான நிறைய நோய்களுக்கு பயன்படுது, மலச்சிக்கல் போன்ற நோய்களுக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம்ன்றதுனால எல்லா இடத்துலயும் நல்லா வளரும். ஆனா வந்து இது கூலான கிளைமேட்ல வளரும். நம்ம சமவெளியிலயும் வந்து மழைக்காலங்கள்ல நல்லா இருக்கும், வெயில் காலங்கள்ல மட்டும் கொஞ்சம் இலை வந்து காஞ்ச போல ஆயிடுது. மற்ற நேரங்கள் எல்லாமே வந்து இது நல்லா வளர்ச்சி இருக்கு இந்த செடியை பொறுத்தவரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீர் பிரம்மி, பிரம்மி கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல் சூடு இந்த மாதிரியான நிறைய வியாதிகளுக்கு பயன்படக்கூடியது. சித்த மருத்துவத்துல இந்த இலையையும் வல்லாரையும்
அரைச்சி நெய்யில காய்ச்சி பிரம்மி நெய்ன்னு சொல்லி இப்ப மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் கூட நிறைய ஷாப்கள் விற்கிறாங்க ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி. அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரியான ஒரு செடியை வந்து சும்மா ஒரு வீட்டு தோட்டத்துல இருந்தாக்கா ஒரு தொட்டிலையோ இல்ல நிலம் தக்கா எங்கேயாச்சும் ஒரு இது களையா வரக்கூடிய செடி அங்க எங்கேயாச்சும் இப்ப வரப்பு ஓரங்கள்ல அங்கெல்லாம் இதை சும்மா போட்டு விட்டோம்னாவே நிறைய வளர்ந்துடும். நம்மளுக்கு தேவையான நேரங்கள்ல நம்ம எடுத்து இதை பயன்படுத்திக்கலாம். இது கீரை வகைகள்ல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இல்லாத ஒரு கீரை வகை. இது வந்து பாத்தீங்கன்னா மாயன் ட்ரீ ஸ்பினாச்சின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்புகள் இருக்கு. ஆனா இதை கிள்ளனமனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிள்ளனமனா இதுல இருந்து பால் வரும். அதனால வேண்டி இதை வந்து அப்படியே ராவா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பொரியலாவோ அல்லது சூப்பாவோ தான் வச்சு சாப்பிடணும்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இதுல சைனைடு அப்புறம் வீடியோ வரல கார்த்திக். சரிங்க மேடம். இப்போ இப்போங்க மேடம். இப்போ வரல. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைனைடு குளுக்கோசைடு காம்பவுண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல மரவள்ளியில எல்லாமே வந்து அதை வந்து நம்ம இதை வந்து நம்ம பொரியலாவோ இல்ல ஈட் பண்ணி சாப்பிடும் போது அதனுடைய தன்மை எல்லாம் குறைஞ்சு இது வந்து நம்மளுக்கு ஒரு உணவா பயன்பட்டு இருக்கு. இது நம்ம அதனாலதான் வேண்டி இதை ராவா எடுக்க கூடாதுன்னு சொல்றது. இந்த கீரைய இது வந்து ரத்த சர்க்கரையுடைய அளவு குறைக்கவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவு எல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு இந்த கீரையை வந்து பாத்தீங்கன்னா பொரியலாவோ அல்லது சூப்பாவோ செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா திருநீற்று பச்சளை. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா துளசி குடும்பத்தை சேர்ந்ததுதான். இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முக அழகுக்கு சர்ம அழகுக்கு எல்லாத்துக்குமே இது நிறைய மருத்துவத்தன்மை கொண்ட ஒரு தாவரம்ட்டே சொல்லலாம். எங்கேயாச்சும் வெளியே போறோம்னாக்கா ஃபேஷியல் பண்ணும்போது இந்த இலைய அரைச்சி ஒரு ஃபேஸ் பேக்கா போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம ஃபேஸ் கழுவும் போது அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷ்னஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்கின்னு ஒரு சாஃப்ட்னஸ்ஸா ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி இது கிட்ட வந்தமானாலும் வந்து பாத்தீங்கன்னா அரோமா ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அரோமா ஸ்மெல்லாலயும் என்னவோ தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மன டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட நோயில் இருக்கிறவங்க இதை சுவாசிக்கும் போது நல்லாவே ஃபீல் பண்றாங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போய் வந்தேன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா நான் இந்த செடிக்கிட்ட வந்து இந்த ஸ்மெல்ல மோரும் போது எனக்கு வந்து உடனே வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும். அந்த அளவுக்கு இது என்னுடைய ஸ்மெல்லு நல்லா இருக்கும் ஸ்மெல் பண்றதுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காவில வந்து ஒரு வகையான நாட்டு கத்திரிக்காய். இது சேலம் முள் கத்திரிக்காய். சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை வந்து பிரதானமா விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இதனுடைய செடியில எல்லா பகுதியிலும் முள் இருக்கும். மத்த எந்த முள் கத்திரிக்காட்டிலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆட்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஆக்சுவலா வந்து நான் நட்டு விட்டு இருந்தேன். வீட்டுல கோழிகள் வளர்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழிகள் வந்து இதனுடைய இலைகளை சாப்பிட்டுட்டு இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்த இடத்துல வந்து துளசி செடி நட்டிருந்தேன். ஒரு கடந்த ஒரு 3-4 நாட்கள் முன்னாடி பேஞ்ச மலையில அதெல்லாம் புடிங்கிட்டு வந்து இந்த செடிக்கு ஒரு உயிர் மூடாக்கா போட்டிருந்தேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உயிர் வேலியாவும் இந்த செடிக்கு இருக்கு. துளசி செடி இது வந்து காஞ்சிட்டு இருக்கக்கூடிய துளசி செடி இப்போ வந்து இது போட்டதுல இருந்து போய் வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழி வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து டிஸ்டர்பும் பண்ணாம மழையிலேயே வந்து அந்த செடி நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இஞ்சி போலவே ஒரு வகையான செடியே நம்ம சித்தரத்தை சொல்றோம் பாத்தீங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிதான் வந்து சித்தரத்தை. அல்பினியா கெலங்கா என்று சொல்லக்கூடிய சித்தரத்தை. இது வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு இருந்தாக்கா ஒரு 2 இலைய வந்து ரசத்துல போட்டு சாப்பிடுறது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா
கஷாயமா டிகாஷனா வச்சு குடிக்கிறது, இந்த இலை வெத்தலை கற்பூரவள்ளி இந்த மாதிரி எக்ஸ்பெக்டோரன்ஸ் ஆக்ஷன் இருக்கக்கூடிய, அதாவது சளி நிவாரணியா பயன்படக்கூடிய மூலிகைகள் எல்லாம் போட்டு கஷாயமா வச்சு குடிக்கிறது. பெரும்பாலும் நாங்க மருத்துவமனைக்கு அதிக அளவு போவது கிடையாது, காரணம் வந்து இதெல்லாமே உணவுல பயன்படுத்திட்டு இருக்கதுதான். இது பாத்தீங்கன்னா அதுலயே பேரரத்தை, பெரிய அறத்தை பெரிய அறத்தை, இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனமாவும் இருக்கும், கிள்ளி முகந்தா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சளி நிவாரணியாவும் இருக்கும். இந்த இலையை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால சக்கரை பொங்கல் ஏதாச்சும் செய்யும் போது இந்த இலையிலயும் போட்டு நாங்க கிள்ளி போய் போட்டு அதுல போட்டு சாப்பிடுவோம். இதுல இருக்கக்கூடிய ஃபாலினால்ஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி உணவுல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம், அந்த அறுவடை செஞ்சுட்டு அந்த கொடி அப்படியே தான் விட்டுருந்தேன். இந்த தடவை விதை கரணைக்கான கொடி வந்து இந்த கொடிகள்ல இருந்தே தயாராயிடுச்சு. இந்த கொடிய உழவு ஓட்டிட்டு இப்போ நடனம் இருக்கேன். இதுல வந்து நாட்டு சக்கரவள்ளி கிழங்குல ரெண்டு ரகம் தான் என் கைக்கு கழிச்சுது, அந்த ரெண்டு ரகத்தையும் காப்பாத்திட்டு இருக்கேன். ஒரு இலை இந்த மாதிரிதான் இருக்கும், ஒரு பப்பாளி இலையே பார்த்தா சின்ன சைஸ்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இன்னொரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லாமே வந்து இலைய வந்து தனித்தனியா இருக்கும், ஊசி ஊசியா ஒரே ஷேப்பா இல்லாம நட்சத்திரம் போல ஊசி ஊசியா இருக்கும் இந்த ரகம். இதனுடைய கிழங்கு வந்து சைஸ்ல கொஞ்சம் பெரியதா இருக்கும், இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து பாத்தீங்கன்னா கிழங்க மட்டும் பயன்படுத்தலாம, இந்த ஸ்பினாச் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாவும் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் பி புரோட்டீன் போன்ற சத்துக்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஏதோ டவுட்ஸ் இருந்தா கேக்குறீங்களா? நீங்க முடிச்சிட்டீங்களா கார்த்திக்? ஃபுல் ரவுண்ட் மேடம் இருங்க மேடம், கரண்ட் வந்திருக்கு மேடம். ஆ சரி. மியூட் பண்ணிருக்கீங்க. இப்பதாங்க மேடம் அன்மியூட் பண்ணேன். என்னுடைய விதைகள் எல்லாம் வந்து ஒரு டைம் காமிச்சிருக்காங்க, இப்ப கரண்ட் வந்துருக்கு மேடம் வீட்டுல. இது வாய்ஸ் கொஞ்சம் லாக் ஆகுது, வாய்ஸ் லாக் ஆகுது. கரண்ட் இப்பதான் வந்து கேக்குதுங்களா மேடம்? கேக்குது கேக்குது. அந்த உங்க இது சீட்ஸ் ஓகே, கரண்ட் இப்பதாங்க மேடம் வந்துச்சு வீட்டுல, அதனால கொஞ்சம் அதையும் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையான மெத்தட்லதாங்க மேடம் எல்லாமே செய்ய முடியுது. இல்ல வாய்ஸ் லாக் ஆகுது, விட்டு விட்டு வருது. கேக்குதுங்களா மேடம்? இப்ப கேக்குது. இது பாத்தீங்கன்னா மாங்காய் இஞ்சி மேடம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாங்காய் இஞ்சி. வீடியோ வரல, வீடியோ வரல கார்த்திக், வீடியோ வரல. எனக்கு தெரியல, மத்தவங்களுக்கு தெரியுதுங்களா? இப்ப தெரியுது வீடியோ. ஓகே, ஒன் திங் நம்ம பண்ணுவோம் கார்த்திக், நீங்க என்ன பண்ணுங்க, சீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு போட்டோஸ் எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்றீங்களா? ஏன்னா இதுல கிளியரா தெரியல எங்களுக்கு.
ஹலோ சரி மேடம் சரி அது அது நீங்க நேம்ஸோட பெட்டர் வந்து நீங்க சீட்ஸ் ஃபுல்லுமே நீங்க ஒரு வீடியோ ஆர் போட்டோஸ் எடுத்து நம்ம குரூப்லயே போஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன நேம்னு கொடுத்துருங்க அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே நீங்க பெட்டர் வந்து வீட்டு வீட்டுக்குள்ள கனெக்ஷன் ரொம்ப புவரா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வெளியில உள்ள இடமே பெட்டரா இருக்கு வந்தீங்கன்னா அவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்க கேட்கட்டும் சரிங்க மேடம் சரிங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஒன்னு போஸ்ட் பண்ணலாம் சாட் பாக்ஸ்ல வந்து மெசேஜா போஸ்ட் பண்ணுங்க இல்லனா அந்த ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஓவர்த்ரா கேட்டிங்கன்னா பெட்டர் டவுட்ஸ் இருக்குங்களா டவுட்ஸ் இருந்தா நீங்க மிஸ்டர் கார்த்திக் அவங்க கிட்ட கேட்கலாம் கார்த்திக் நீங்களும் அன்மியூட் பண்ணி இப்ப அன்மியூட் பண்ணிக்கோங்க ஆ பண்ணிட்டேன் மேடம் இப்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்களுமே உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் கேள்விகள் இருக்க சோபனான் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஹவு கேன் வி மெயின்டைன் த நியூட்ரிஷன் ஆஃப் சாயில் இன் தி பாட் கான்ஸ்டன்ட் தொட்டியில வளர்க்கிற செடி இருக்குல்ல அந்த தொட்டியில உள்ள மண்ணோட நியூட்ரியன்ஸ வந்து எப்படி வந்து கான்ஸ்டன்ட்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு கேக்குறோம் தொட்டில பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தொட்டில வளர்க்கக்கூடிய மண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண் கலவை வந்து எப்படி தயார் செய்யறோன்றதுதான் மெயின் பாத்தீங்கன்னா மண் கலவை வந்து பாத்தீங்கன்னா 1:1:1 ரேஷியோல செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு தொழு உரம் ஆட்டு உரம் பிளஸ் வந்து மாட்டு உரம் மிக்ஸ் ஆனது ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா காயர் பித்து என்று சொல்லக்கூடிய தேங்காய் நாருடைய கழிவு ஒரு பங்கு வந்து செம்மண் எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா செம்மண் எடுத்துட்டா சிறப்பாக இருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு கலவையா செஞ்சு அதுவும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜீவாமிர்த கரைசல் மீன் அமிலம் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உயிர் உரங்கள்ல வந்து அசோஸ் பைரில்லம் பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் விரிடி இதெல்லாமே வந்து மெயினா ஃபர்ஸ்ட் கலக்கணும் கலந்து வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா விதைகளை எல்லாமே போடணும் இதுல வந்து நியூட்ரிஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கணும் இப்போ சாயில்னா வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறோம்னா சாயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கிறதுல வந்து செடிகளுக்கு தேவையான வேர்கள் அங்கங்க போய் பறந்து அதுக்கு தேவையான சத்துக்களை வலிச்சு வளரும் இதே வந்து நம்ம தொட்டியில வைக்கும் போது அதுக்கு தேவையான சத்துக்கள் அந்த அளவுக்கு கிடைக்காது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லக்கூடிய ஈயம் கரைசல் வந்து தயாரிச்சு கொடுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பனானா பீல்டு பனானா உடைய தோல் வந்து சாப்பிட்டு வேஸ்டா போடக்கூடிய பனானா உடைய தோல் வந்து கட் பண்ணி அதை வந்து காய வச்சு பவுடர் ஆக்கி அந்த மண்ணில் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த பனானாவையும் வந்து தனியா போட்டு வச்சு அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை சேர்த்து அதை ஃபர்மெண்ட் பண்ணி அதை வந்து தண்ணியில வந்து நல்லா டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு வேர் பகுதியில கொடுக்கலாம் பனானால வந்து பாத்தீங்கன்னா பனானாவுடைய தோல்ல அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த தொட்டியில நிலத்துல எங்க செடி வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சாம்பல் சத்து அதாவது பொட்டாசியம் சத்து தேவை அதுக்கு வந்து வீட்டுல அடுப்பு எரிக்கக்கூடிய சாம்பல் வந்து நம்ம கீழே எடுத்து கொட்டாத இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நம்ம கொடுத்து விடலாம் மண் கலவையோடு சேர்த்து கொடுத்து விடலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, அதே மாதிரி போரான் சத்து, இந்த மாதிரியான சத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா சில கரைசல்கள் செய்யலாம். இரும்பு சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கை இலை கஷாயம் செய்யலாம். முருங்கை இலை வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு ஒரு 2 to 3 kilos எடுத்து ஒரு 4 liters தண்ணியில போட்டு, அது முக்கிற அளவு தண்ணியில போட்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறிதளவு நாட்டு சக்கரை சேர்த்து அதை ஃபர்மெண்ட் பண்ணி முருங்கை இலை கஷாயமா நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு செடிகளுக்கு தொட்டிகள்ல, ஒவ்வொரு தொட்டிகள்லயும் அதனுடைய வயசுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம் முருங்கை இலை கஷாயம். இது வாரத்துல 2 times இரும்பு சத்து பற்றாக்குறை இருந்தாக்கா செடிகளுக்கு வாரத்துல 2 times கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 1 time கொடுத்தாவே போதுமானது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எருக்கு இலை கஷாயம் முக்கியமா தரணும். இது வந்து பாத்தீங்கன்னா எருக்கு இலை கஷாயம் கிரவுட்ஸ் வெரைட்டி எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஏன்னா வந்து இதுல போரான் சத்து வந்து பாத்தீங்கன்னா கணிசமான அளவு தாவரங்கள்ல இருக்கிற தாவரங்கள்ல எருக்கன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போரான் சத்து இருக்கு, அதுவும் கணிசமான அளவு இருக்கு. அதனால வேண்டி அதை வந்து பர்மன் பண்ணி செடிகளுக்கு ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடுக்கணும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பொதுவா வந்து 2 நியூட்ரிஷன் சத்து இருக்கு. மேக்ரோன்றது வந்து மிக சிறிய அளவிலான தேவைப்படக்கூடிய மைக்ரோன்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்பவுமே தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன். அது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யூரியா, அப்புறம் வந்து யூரியா என்று சொல்லக்கூடிய நைட்ரஜன், அப்புறம் பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதுல வந்து யூரியா வந்து மீன் அமிலம் கொடுக்கலாம். மீன் அமிலம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதிக அளவு புரோட்டீன் சத்து கொண்டு இருக்கு. இதை வந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கும் போது புரோட்டீன் தான் வந்து கடைசி எண் ப்ராடக்டா நம்மளுக்கு யூரியாவா கிடைக்குது, அதாவது நைட்ரஜனா கிடைக்கிறது. அதனால வந்து மீன் அமிலத்தை கொடுக்கும் போது செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் கிடைச்சி செடிகளுடைய அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய இலை பச்சையத்துக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ்க்கு வந்து எந்த மண்ணு தலவு செஞ்சாலும் சிறிதளவு பாஸ்போ பாக்டீரியா சேர்த்துறது நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய நிறைய பழங்கள்ல பாஸ்பரஸ் சத்து இருக்கு. அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி கடலை புண்ணாக்கு கொடுக்கும்போது கடலையிலயும் வந்து நிறைய பாஸ்பரஸ் சத்து இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து இது அப்சர்வ் பண்ணி வலிச்சு செடிகள் வேர்ல வந்து வேர் முடிச்சுகள்ல கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனா நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம வாரம் 2 times வாரம் 3 times நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா செடிகளுடைய வயசுக்கு ஏத்த அளவு தேவையான அளவு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா செடிகள் எப்பவுமே வந்து பசுமையா நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்துட்டு இருக்கோம். இது அடுத்த ஒரு கேள்வி காசி விஸ்வநாதன் சேலம்ல அவங்க இருந்து கேட்டிருக்காங்க. கஸ்தூரி வெண்டையில் இனக்கலப்பு ஆகாதா? ஆடு மற்றும் கோழி கழிவுகளை எவ்வாறு செடிகளுக்கு பயன்படுத்துவது? 2 கேட்டிருக்காங்க. கஸ்தூரி வெண்டையில வந்து இனக்கலப்பை ஆகாதா முதல் கேள்வி, இன்னொன்னு வந்து ஆடு மற்றும் கோழி கழிவுகளை எவ்வாறு செடிகளுக்கு பயன்படுத்துவது? கஸ்தூரி வெண்டைன்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து வெண்டைக்காயில வந்து பாத்தீங்கன்னா அது தனித்துவமானது கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லக்கூடியது. மேல் நோக்கி வளரக்கூடிய வெண்டைக்காய் அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா வகையான செடிகள்லயும் வந்து அருகாமையில இருக்கக்கூடியதா இருந்தா இனக்கலப்பு நடந்தே தீரும், அது இயற்கை, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா அது அந்த ரகம் மட்டும் தனியா, இப்போ கஸ்தூரி வெண்டைல பொதுவா 3 சொல்றாங்க, ஒன்னு வந்து சிறியது, ஒன்னு வந்து பெரியது, இன்னொன்னு வந்து காட்டு கஸ்தூரி வெண்டைன்ட்டு சொல்றாங்க. காட்டு கஸ்தூரி வெண்டைன்றது அதிகமா பயன்படுத்த தெரியுது யாரும், அது காட்டுல கலை செடியா வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டையில வந்து பாத்தீங்கன்னா மத்த 2 கஸ்தூரி வெண்டை வந்து ஒரு வெண்டை வந்து கமர்ஷியல் ரீதியா பயிர் செய்யறாங்க, ஒரு வெண்டை வந்து வீட்டு தோட்டக்காரங்க எல்லாம் வந்து நிறைய போடுறாங்க. ஆனா வந்து எந்த ரகமா இருந்தாலும் இப்போ ஒரு வீட்டுல ஒரு வகையான கஸ்தூரி வெண்டை போட்டோம்னா அதே வகையை இருந்தாக்கா நம்மளுக்கு இனக்கலப்பு நடக்காது. அதுலயே வந்து நம்மளுக்கு 3 தேவைன்ட்டு நம்ம பக்கத்துல வைக்கிறதோ இல்ல அந்த இருக்கக்கூடிய ஒரு 5 cents வந்து 3 கஸ்தூரி வெண்டையும் ஒன்னோட ஒண்ணு போடும்போது அது பாலினேஷன் ஆகும்போது பீஸ் வந்து அந்த மகரந்த செயற்கைக்கு செய்யும் போது அதனுடைய வேலையை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னோட ஒன்னு மாத்தி மாத்தி அந்த மகரந்தத்தை எடுத்து போய் வைக்கும் போது இனக்கலப்பு மாட்டுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோழி உடைய கழிவும்
மாட்டோட கழிவை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டிருக்கீங்க. பொதுவா வந்து இத வந்து நம்ம வெர்மி கம்போஸ்டா செஞ்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம மாட்டுடைய கழிவு வந்து பாத்தீங்கன்னா பச்சையாவும் பயன்படுத்தலாம். ஆனா கோழி பச்சையா பயன்படுத்த முடியாது, அது வந்து அதிக அளவு கார்தன்மை இருக்கிறதுனால என்னவோ அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஆனா வந்து கோழியோடைய கழிவு வந்து எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு வச்சு அதுக்கு மேல வந்து சிறிதளவு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது இனிப்பு நாட்டு வெல்லம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இனிப்பு வகைகளை வந்து தண்ணீர்ல போது அது சீக்கிரத்தில் அதை வந்து நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். இதே நெல்ன்ற போது நம்ம இது செய்ய வேண்டியது இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிறதுனால நம்ம மண்ணை போட்டது மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணுமே வந்து அது கம்போஸ் பண்ணிடும். அதுவும் இல்லாத நம்ம பரவலா போடுறதுல எல்லாம் செடிக்கும் அது சென்றடையும். இதே வந்து நம்ம செடிகளுக்கு எண்ணும் போது சின்ன செடிகளுக்கே நம்ம ஒரு கைப்பிடியாலும் அப்படி வைக்கும் போது சின்ன கொச்சின் இருக்கிற செடி அந்த மாதிரி ஏதாச்சும் செடிகளுக்கு வைக்கும் போது அது வந்து அந்த காரத்தன்மையினால் அது வெம்பி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால வேண்டி ஒரு கம்போஸ்டா செஞ்சு பயன்படுத்தத்தான் சிறப்பு. இல்லைன்னா நீண்ட நாள் மக்கிய தொழுவுரமா இருந்ததா அது வந்து நம்ம டைரக்டாவும் வைக்கலாம். அதே மாதிரி மாட்டு சாணத்தை வந்து பச்சையா பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி சாரி கத்திரிக்காய் செடிக்கு மட்டுமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரைச்ச அந்த சாணத்தையே வந்து நம்ம ஊத்தி விடலாம். மற்ற செடிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஊத்த முடியாது. ஊத்தினா வந்து செடிகள் செத்து போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஒரு ஜீவாமிர்த கரைசல்லாவோ அல்லது பஞ்சகாவியமாவோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் தான் பச்சை சாணத்தை வந்து பயன்படுத்த முடியாது இருக்கும். ஜீவாமிர்த கரைசல் தான் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ நாட்டு மாட்டு சாணம், 10 கிலோ நாட்டு மாட்டு சாணத்துக்கு 10 லிட்டரு நாட்டு கோவிஞ்சியம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவு நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி 1/2 கிலோ அளவு இருவித்தலை டைகாட்டிலிடான்ஸ் என்று சொல்லக்கூடிய இருவித்தலை பயிர் வகைகள், ஒரு பாசி பயிர் நம்மளுக்கு போட்டோம்னா நிலத்துல போட்டோம்னா முளைச்சு வந்து 2 இலையா விரிஞ்சு வந்து அதுல இருந்து அடுத்தது புது இலையா வரக்கூடிய அந்த இருவித்தலை தாவரங்கள் நோடைய பருப்பு பொடி வந்து 1/2 கிலோ பிளஸ் வந்து மண் நம்ம எந்த நிலத்துல பயிர் செய்ய போறோமோ அந்த நிலத்தோடைய பருப்பு மண் 1 கைப்பிடி அளவு சேர்த்து இதெல்லாத்தையும் ஒன்னா கலந்து 1 டே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடும். அதாவது நல்லா நொதிச்சிடும், நுண்கிருமிகள் எல்லாம் அதிகமா பெருக்கம் அடைஞ்சு. இதை வந்து நம்ம தண்ணியில கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்படி எல்லாம் வந்து மாட்டு சாணத்தையும் கோழியோடய இன்னும் 2 கேள்விகள் இருக்கு கார்த்திக். ஒண்ணு வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணும் போது காதி சோப்பு வந்து கரைசல் வந்து அவங்க ஆட் பண்ணியும் அந்த ஆயிலா தான் இருக்கு, எங்களுக்கு மிக்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? இன்னும் ஒரு கேள்வி அல்ல, நம்ம நீம் ஆயிலுக்கு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, அவரோட கடலை செடி வந்து ஹெவி ரெயின்னால அதிகமா வளர்ச்சி வந்திருக்கு, 40 நாள் ஆகுது, அதுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. வெஜிடேட்டிவ் குரோத் அதிகமா இருக்குன்னு மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு சொல்லிடுறேன் மேடம். நீம் ஆயில் வந்து டைல்யூட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க காதி சோப் கலந்து. பொதுவாக இதை நானும் வந்து ஃபர்ஸ்ட் சந்திச்சேன் மேடம். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். காதி சோப் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலா ஆயில்ல இருந்து தயாரிச்சாங்களா வந்து அது கரைஞ்சிரும். பட் வந்து அதுல ஆயிலே சேர்க்கறது கிடையாது, அதுல வந்து ஹெவி ஃபேட்டான கிளிசரின் சேர்க்கறாங்க. கிளிசரின் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சீக்கிரத்துல வாட்டரோட மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அதனால வேண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரோட டைல்யூட் ஆகிறது கம்மியா தான் இருக்குது சதவீதம். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் காதி சோப்புக்கு பதிலாக இயற்கையா கிடைக்கக்கூடிய சோப் நெட், அதாவது பூந்திக்காய் இல்லைன்னா பொன்னாங்காய் என்று சொல்லக்கூடிய அந்த சோப் நெட்டுடைய பவுடர் வாங்கிட்டு வந்து 1 நைட் அதை ஊற வச்சு பிறகு மறுநன்னு அதை வந்து அதுல வந்து நான் நீம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்து டைல்யூட் பண்ணி அதை வந்து நான் செடிகளுக்கு
கொடுக்கறது வழக்கம் மேடம். இதை ட்ரை பண்ணலாம். அப்படி இதுவும் சோப் நெட்டும் விலை ஜாஸ்தியா இருக்கு, இல்ல நம்மளுக்கு கிடைக்கல அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கலன்னு சொல்ற கூடியவங்க சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஷாம்பு பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஷாம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட் சேர்த்திருக்காங்க. அதனால வேண்டி பாத்தீங்கன்னா அதை நம்ம ஷாம்பு வந்து இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நீம் ஆயில் எடுக்கிறோம்னா ஒரு 2 ml to 5 ml ஷாம்பு வந்து அந்த ஆயிலே போட்டு அதை கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு பால் மாதிரியான ஒரு லிக்யூடா மாறிடும். பிறகு வந்து அதை வந்து நம்ம தண்ணியில டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மாற்று இதுதான். ஆனா வந்து காதி சோப் வந்து நான் பயன்படுத்தின வரையும் சொல்றேன், அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில நல்லா மிக்ஸ் ஆக மாட்டேங்குது, ஆயில் போய் அங்கங்க செட்டில் ஆயிடுது, கேன்ல ஆயில் கூட வந்து வெளியே வந்து ஸ்ப்ரே ஆகாம அந்த எண்ணெய் பசைக்கு வந்து அந்த விஸ்காசிட்டிக்கு அப்படியே போயிட்டு டப்பால ஒட்டிக்கிட்டு அதுல வந்து செடிகள் மேல ஆயில் போய் பட மாட்டேங்குது. கடலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கடலை வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கக்கூடிய இடத்துல போட்டோம்னாதான் வந்து கடலை சிறப்பா இருக்கும். கடலைக்கு வந்து அதிக தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா செடியோடைய வளர்ச்சி தான் அதிகமா இருக்குமே தவிர அந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து வேர் விட்டு நம்மளுக்கு கிழங்கு கடலை கொட்டை கிடைக்காது, கடலை பருப்பு கிடைக்காது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேடான நிலத்துல போட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. பொதுவா கடலை வந்து 3 மாதங்கள்ல விதைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இங்க திருவள்ளூர் மாவட்டம் இங்க சுற்று வட்டார பகுதியில் எல்லாம். ஒன்னு வந்து ஆடி பட்டம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தைப்பட்டம், இன்னொன்று சித்திரை பட்டம், இந்த 3 பட்டத்துல விதைக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தைப்பட்டம் வந்து கடலைக்கு சிறப்பான பட்டமா இருக்கு. அந்த நேரத்துல போடும்போது அதுக்கு தைப்பட்டத்துல போடும்போது அந்த மார்கழி தையில இருக்கக்கூடிய பனி வந்து அதுக்கு தேவையான ஈரச்சத்து கொடுத்து அதே மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலுமா வெயில் கிடைக்கிறதுனால வேண்டி கடலை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அது நார்மல் க்ரோத்ல வருது. அதே மாதிரி ஆடி பாட்டத்துல போடுறது வந்து பள்ளத்து நிலத்துல போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெஜிடேரியல் க்ரோத் தான் நிறைய இருக்கு, காய் பிடிக்கிற சதவீதம் கம்மியா தான் இருக்கு. அது வந்து மேட்டு நிலத்துல போட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம இதோட கன்க்ளூட் பண்ணிடலாம். கார்த்திக் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. மேலும் வந்து ஒரு ஃபீல்டு விசிட்டுமும் கூப்பிட்டு போய் நீங்க அதையும் காமிச்சீங்க, வெவ்வேறு விதமான கத்திரிக்காய் ரகங்கள் அவரைக்காய் அந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே காமிச்சீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் வீடியோ லாக் ஆச்சு. சோ என்ன பண்றீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும், உங்களோட தோட்டத்தை வந்து கொஞ்சம் நம்ம மழை நீரும் குறைஞ்ச பிறகு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பார்த்த செடிகள் இன்னும் அவங்க தெளிவாக பாக்கட்டும். அதே மாதிரி வந்து உங்களோட விதைகள், உங்களோட விதை கலெக்ஷன் என்னென்ன இருக்கு அதை வந்து நீங்க யாருக்கும் கொடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கூட அந்த ஈகோவர்சிட்டி குரூப் இருக்கு, அதுல நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இளவேணி வந்து மத்த ஃபார்மர்ஸ் குரூப்லயே அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ தட் வந்து இதை நிறைய பேர்த்துக்கு பலன் அளிக்கட்டும். அண்ட் அதே மாதிரி உங்க அந்த சுக்கு நீர் சொன்னீங்கல்ல, சுக்கு பொடி சொன்னீங்கல்ல, அந்த இதுவும் பத்தின ஒரு விளக்கமும் வந்து நீங்க அந்த இதுல ஒரு எழுத்து விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க. மேலும் வந்து இந்த கான்செப்ட் வந்து நீங்க இன்னும் எப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கார்டனிங் கான்செப்டா நீங்க கொண்டு போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 6 சென்ட் இருக்குன்னு நீங்க உங்களுக்கு 6 சென்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், இதை வந்து வர்த்தக தோட்டமா மாத்திடணும். இதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 25% தான் வந்து உங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க, மிச்சம் உள்ள 75% வந்து இங்கேயே இந்த இடத்துல ஒரு சின்ன அவுட்லெட் போட்டு அதை வந்து நீங்க கடையாக மாத்திக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். ஏன்னா நல்ல நல்ல விதமா போகும், நல்ல இடமாவும் இருக்கு. சோ அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் வந்து யாராவது வந்து உங்ககிட்ட இதை பத்தின கேட்டாங்கன்னா குரூப்லயே வந்து உங்களோட அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்க மேடம்.
பார்மகாலஜியும் தெரிஞ்சு நீங்க பேசுறதுனால மெடிசினல் பிளான்ஸுக்கு வந்து இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, முடிஞ்சா ஒரு மூலிகை நர்சரி அந்த இடத்துல போடுது மக்களுக்கு வந்து. அது கண்டிப்பா பண்ணுங்க. சொல்லணும்னு விருப்பப்படுறேன் மேடம். இந்த இடத்துல ஆரம்பத்துல வந்து நாட்டு விதைகள் நிறைய நண்பர்களுக்கு வந்து இலவசமா தான் பகிர்ந்துட்டு இருந்தேன். ஆனா வந்து அதுல வந்து நிறைய சிக்கல்கள் சந்திக்க வேண்டியது இருந்து, நிறைய சவால்கள் சந்திக்க வேண்டியது இருந்தது. எல்லாருமே வாங்குறவங்க வந்து நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களால கொடுக்க முடியலன்னா கூட நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வழங்கும் போது அதனுடைய அருமை தெரியல யாருக்கும். நிறைய அந்த வித்துக்களை வீணாக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வேண்டி நான் தற்சமயம் வந்து விதைகளை வியாபார ரீதியா விற்பனை செய்யறதுக்கான முயற்சியில ஏற்பட்டு இப்ப அதையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். என்ன அமௌண்ட், ஒரு பேக் ஆஃப் சீட்ஸ் என்ன அமௌண்ட்னே நீங்க குரூப்ல போடுங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து உங்களுக்கு கூகுள் பே ஆர் அந்த மாதிரி ஏதாவது பேமெண்ட் பண்ணிட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி. என்னைக்குமே அது உண்மைதான், இலவசம் கொடுக்கும் போது அதோட மதிப்பு தெரியாது. அதனால அது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மேடம், நம்மளாண்ட வாங்குறவங்களே வந்து நிறைய விஷயங்கள்ல நல்லது செய்யக்கூடிய பிரியா ராஜ் நாராயணன் அக்கா, அந்த மாதிரி நிறைய நாட்டகங்கள் கலெக்ட் பண்றவங்க கிட்ட வந்து நம்மள பத்தி தவறுதலா சொல்லி வைக்கிறாங்க. நம்ம விதை வியாபாரம் பண்றதா செய்யறதா, அவங்களும் வந்து அத அந்த மாதிரியான விஷயங்களை ஆராயாம அஜிதா வீரபாண்டியன் சொல்லி ஒருத்தங்க குழுவுலயே வந்து பாத்தீங்கன்னா பெயர் கெடும் விதமா நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்னைக்குமே வந்து நம்ம இல்ல, என்னைக்குமே ஒரு நல்ல செயல் செய்யும் போது கார்த்திக் அதுக்கு வந்து எதிர்வினைகளும் எப்பவுமே இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம ரொம்ப வந்து அதுக்கு இது பண்ண கூடாது, காதுல எடுத்துக்க வேண்டாம். ஆனா நீங்க வந்து பண்ணக்கூடிய செயல் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேடம், அதையே வந்து பாசிட்டிவிட்டியா திங்க் பண்ணி அவங்க விற்பனை செய்யறேன்னு சொன்னாங்க. அப்ப இருந்து நான் விற்பனை செஞ்சா என்ன, என் நிலத்துக்கு உழவு கூலி இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உர கூலி இருக்கு, நிறைய இருக்கு, களை எடுக்கிற கூலி இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால வந்து நம்ம இதை விற்பனை செஞ்சா என்னன்னுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் விற்பனை செய்யறேங்க மேடம். நானு அதே மாதிரி வந்து என்ன பிரைஸ், சேல்ஸ் பிரைஸ் என்னங்கறதையும் நீங்க வந்து அந்த குரூப்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இது உங்க மூலிகை நர்சரி எதுவும் வச்சிருந்தீங்கன்னாலும் நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க சரிங்களா? விவசாய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இந்த கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழுல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை விவசாயி வித்யானந்தன் ஐயா மூலமா தான் கிடைச்சது. அந்த மாதிரியான நிறைய பேர் பயணிக்கிறாங்க. எனக்கு வந்து உங்களுடைய குழுல பயணிக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி சந்தோஷமும் அடங்கியிருக்குங்க மேடம். நான் ஒரு விவசாயி தாண்டி ஒரு பார்மசிஸ்டா நான் இந்த இடத்துல உங்களுக்கு தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி தான், இது நம்ம நல்லபடி பண்ணுவோம் சரிங்களா? இளவேணி நீங்க ஏதாவது கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் குடுக்கறீங்களாமா? குடுத்துட்டு நம்ம மீட்டிங் எண்ட் பண்ணிடலாம். கார்த்திக் சார், உங்களோட நேரத்தை செலவழிச்சு உங்களோட அனுபவங்களையும் நீங்க எப்படி விவசாயம் பண்றீங்க அப்படிங்கறத எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோவைஸ் இக்கோசிட்டி சார்பா. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள எல்லா பங்கேற்பாளர்களுக்குமே எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ நீங்க எல்லாருமே வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கோம், அது மூலமா வந்து நீங்க எங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து ஆடியோ ப்ராப்ளம் எல்லாமே சொன்னீங்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ நாங்க வீடியோ லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இதை நீங்க மத்தவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்க ஊர்ல உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க யூடியூப்ல கோவைஸ் இக்கோவர்சிட்டின்னு போட்டாலே அந்த எங்க யூடியூப் சேனல் வரும். சோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ப்ரோக்ராம்ஸும் இருக்கு, அதையும் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட கான்டாக்ட் லிஸ்டும் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்ல அந்த குரூப்லயே நீங்க சொல்லலாம். அப்படி இல்ல நான் எனக்கு இந்த தலைப்புக்கு கீழே வேணும், இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களானாலும் அந்த தலைப்பு இந்த தலைப்புல எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துங்க, நீங்க எங்கிட்ட சொன்னீங்கனாலும் வர்ற வாரங்கள்ல நாங்க அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம். சோ அனைவருக்கும் நன்றி. நன்றி பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே உங்க
மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இன்னொரு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமோட திரும்பியும் சந்திப்போம். அதுவரை நன்றி மேடம். சொல்லுங்க சார். அந்த மாதிரி நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு உபயோகத்துக்கு வேணும்னா கூட என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஷேர் பாக்ஸ்ல போட்டிருக்கிறேன், ராம்தாஸ் அப்படின்ட்டு. நாங்க வந்து குரியர்ல வந்து உங்களுக்கு கூட அனுப்புறோம் மேடம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம குழுவுல இத பத்தின ஒரு விவரம் போட்டுருங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும். அதே மாதிரி வந்து உங்களோட ப்ராடக்டோட போட்டோ, உங்களோட எம்ஆர்பி போட்டு விட்டுருந்தீங்கன்னா எங்களோட கொவேஸ் அக்ரோமார்ட் வெப்சைட்லயும் நம்ம அப்லோட் பண்ணலாம். யாராவது ஆர்டர் பண்ணி ஆர்டர் பேசிஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம வாங்கிடுவோம். ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே மேடம். நீங்க அந்த குரூப்ல போட்டுருங்க, இல்ல நீங்க நீங்க அதுல போடுங்க, எங்களோட ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல வேணும், சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. நான் மீட்டிங் இங்க எண்ட் பண்றேன். தேங்க்யூ.